வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கலைமண் அகாடமி இந்த வீடியோ பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி படிக்க போகிறோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற அந்த துறையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது காலிய பணிக்கான உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க இதில் என்ன அந்த ஜாப்புடைய பேர் பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இந்து சமய அறநில்துறையில் நகைகள் மற்றும் விலை உயர்ந்தவற்றை சரிபார்க்கவும் மதிப்பிடவும் செயல்பட்டு வருகிற நகை மதிப்பீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் பணியை பணிக்கான அந்த அறிவிக்கை விட்டுருக்காங்க மொத்தம் இருபது காலி பணிகள் காணப்படுது சரிங்களா ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்கேல் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் முப்பத்தி ஐந்தாயிரமும் கடைசியில் ரிட்டையர் ஆகிருமென்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கிடைக்கும் சரிங்களா இதான் டிசரான பேஸ்கேல் தான் அடுத்து இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது எந்தெந்த பிரிவினருக்கு எந்தெந்த எத்தனை காலி பணியிடங்கள் காணப்படுது ஆதரவற்ற விதவை பார்வையற்றோர் முன்னாள் இராணுவத்தினர் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் இந்த உங்களுக்கு உங்களுக்கு உண்டான என்ன பிரிவு உங்களுக்கு என்ன எத்தனை இடஒதுக்கீடு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தகுதியின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் அடுத்த தகுதியை பார்த்துலாம் ரொம்ப முக்கியமானது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்து சமய அறநாத்துறை சட்ட விதிகளின்படி இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவர் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கணையான தேர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது எல்லாருக்குமே இருபத்தி எட்டு எல்லா பிரிவு குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு வயது முடிஞ்சிருக்கணும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த நிலவரப்படி இருபத்தெட்டு வயதை பூர்த்தி உள்ளவராக இருந்தால் இருந்தால் மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தஞ்சு பிசிஎம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இதர வகுப்பினருக்கு பார்த்திங்கன்னா முப்பது இதுதான் வயது வரம்பு இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வேறு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு முக்கியமாக தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வெள்ளி தாமிரம் போன்ற உலோகத் தகடுகள் மீது தங்கம் எல்லாம் பூசுதல் மற்றும் இதர மதிப்புடைய பொருட்களுடைய நுட்பமான அந்த தொழில் அறிவை பெற்றுக்கணும் ரத்தினங்கள் மற்றும் கற்கள் போன்றவற்றின் உண்மையான தரத்தினை அறியவும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் காணப்படணும் அடுத்து பொற்களர் தொழிலில் உங்களுக்கு ஐந்து ஆண்டு அனுபவம் வேணும் நக்சேவையராக இருந்தால் ஐந்து ஆண்டு அனுபவம் வேணும் விநியோகஸ்தராக பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்று தான் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளி வாகனங்கள் செய்தல் தெய்வ திருமணிகளுக்கு தங்கம் வெள்ளி முதலான கவசங்கள் செய்தல் பஞ்சலோகம் முதலில் உலக திருமணிகள் கொடுத்தான அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தினங்கள் பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுருக்கணும் மதிப்பீடு தெரிஞ்சுருக்கணும் அதை எப்படி மதிப்பீடு செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் தேர்வு முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத்து தெரிவு நடைபெறும் தேர்வுமுறை எழுத்து தெரிவு எழுத்துத் தேர்வு தான் நடைபெறும் என்ன உங்கள் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த தொழில்நுட்ப அறிவு குறித்தான எழுத்துத் தேர்வு சரிங்களா உங்களுக்கு அந்த தங்கம் அது சம்மந்தமாக உங்களுக்கு எழுத்துத் தேர்வு நடைபெறும் த எப்படி மதிப்பீடு செய்யலாம் இதில் எப்படி முடாம் பூசுறது அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுத்துத் தேர்வு நடைபெறும் எழுத்துத் தேர்வு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இங்கே பாஸ் ஆகிட்டிங்கன்னா செய்முறை தேர்வு நடைபெறும் செய்முறை தேர்வில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்கோயில் நகைகள் மற்றும் விலை உயர்ந்த மதிப்பீடு செய்ய அந்த உங்கள்ட்ட திருக்கோவில் நகைகளை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மதிப்பீடு செய்ய சொல்லுவாங்க இது வந்து தேர்வுக்குழுவால் செய்யப்படுகிற தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதாவது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த செய்முறை தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றால் நேர்முகத் தேர்வுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களை அழைப்பாங்க அடுத்து விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்துடன் என்னெல்லாம் இணைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற வைர வணிக வணிகர்கள் மற்றும் வணிகளங்கள் சங்கம் அல்லது புகழ்பெற்ற ரத்தின வணிகர்களிடமிருந்து பட்டறிவு பெற்றதுக்கான சான்றுகள் இருக்கணும் சான்றப்பமிட்ட கையில் கல்வித்தகுதி சான்றிதழங்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த இதை நீங்கள் வாட்சி பார்த்துக்குங்க இந்த அப்ளிகேஷனை எங்கே அனுப்பணும்னு பார்த்திங்கன்னா ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் இது ஆன்லைன் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை நூற்றி பத்தொன்போது உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை அப்படிங்கிற அந்த முகவரிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பணும் எப்படின்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் இந்த உங்களுக்கு விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க மேலே ஃபோட்டோ ஒட்டிக்குங்க பேர் தந்தை பேர் பாலினம் நிரந்தர முகவரி அஞ்சல் தொடர்பான அந்த முகவரி பிறந்த தேதி இனம் மற்றும் வகுப்பு விவரம் கல்வி தகுதி தொழில்நுட்ப தகுதி ஐந்தாண்டு அனுபவம் பற்றி விவரம் எழுதப்படிக்க தெரிந்த முகவரி வேலை வகுப்பத்தில் பதிவு செஞ்சால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வேணும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஓல் கம்ப்ளீட் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் நீங்கள் நீங்கள் வந்து இது இந்த பேஜை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய இந்த விண்ணப்பத்தை ஃபில்லப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மேலே சொன்ன அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும் சரிங்களா நல்ல சம்பளம் விண்ணப்பம் அதாவது உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே நன்றி வணக்கம்